நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன் நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்க நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க பியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம் டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும் நிறைய மக்கள் தங்களோட வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் பேச போறேன் ஆண்டவர் சில விஷயங்களை செய்யறதுக்காக தங்களை அழைச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இதைத்தான் எனக்குள்ள கொடுத்திருக்கார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் கனவு விருப்பம்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வாழ்க்கையை பத்தின தெளிவான வழிநடத்துதல ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருப்பார் ஆனாலும் சில சமயங்கள்ல ஆண்டவர் விரும்புறதுக்கு நேரெதிரா நீங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வரலாம் இது என்னோட விருப்பத்துக்கு எதிரானது அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க அதை செய்ய வேண்டியது வரலாம் நீங்க ஒரு விஷயத்த சொல்ல விரும்பியும் அதை சொல்ல முடியாம போகலாம் சொல்லக்கூடாத நேரத்தில் சொல்ல வேண்டியதும் வரலாம் அதாவது குறிப்பிட்ட சூழல்களில் நீங்க ஆண்டவர் உங்களை அழைச்சதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற நோக்கத்துக்கு அவர் உங்களில் போட்ட விருப்பத்துக்கு நோக்கத்துக்கு உங்களுக்கு அவர் காட்டின விஷயங்களுக்கு தரிசனங்களுக்கு ஆசைகளுக்கு நேர்மாறா நீங்க செயல்பட வேண்டியது வரலாம் ஆண்டவர் சொன்னதுக்கு ஒத்துப்போகாததை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வரலாம் தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஒத்துப்போகாத ஒன்று நீங்க செய்ய வேண்டியதும் வரலாம் அது செய்யறதுக்காக உங்களோட அடையாளத்தை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது உங்களோட தன்மைகளில் நீங்க சமரசம் செய்ய வேண்டியதும் வரலாம் அப்படி சுழல்களில் நீங்க என்ன செய்வீங்க அப்படி சூழல்ல நீங்க இருக்கீங்களா தொடர்ந்து கெளுங்க நிச்சயமா இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ரெண்டு ராஜாக்கள் இருந்து உங்களோட பேச விரும்புறேன் கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான் பாருங்க ஆண்டவர் எலிசாவை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போக போறாரு இது அப்ப ஒரு பிரேக்கிங் நியூஸ் இது கேள்விக்கு உட்படுத்த முடியாத உண்மையான ஒரு சம்பவம் எலிசா தான் பரலோகத்துக்கு பறக்கிறதா கற்பனை எல்லாம் செய்யல அதாவது எலியா பரலோகத்துக்கு பறக்க போறதா கற்பனை எல்லாம் எலிசா செய்யல பூமியில என்னோட கடைசி நாள்னு உணர்ந்து எலியா சொன்னது இல்லை யாரோ சிலரோட எண்ணங்கள் அல்லது கற்பனை அப்படிலாம் இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி இன்னைக்கு தான் எலியாவுக்கு பூமியில கடைசி நாள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படப் போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் வசனம் மூணு பாருங்க அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிறவன் நிஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள் ஆண்டவர் உன்னோட எஜமான எடுத்துக்கொள்ள போறாருன்னு நினைக்கிறியான்னு கேட்கல அவங்க ஒருவேளை ஆண்டவர் எடுத்துக்கொள்வாரா அப்படின்னு எல்லாம் கேட்கல ஒருவேளை பூமியில எலியாவிட கடைசி நாள் இதுதானோ அப்படின்னு அவங்க சொல்லல அதாவது தீர்க்கமான ஒரு கேள்வி கேட்கறாங்க சூரியன் காலையில உதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மழை வருமா வராதா அப்படின்ற மாதிரியான கேள்வி இல்லை அது அது தீர்க்கமா நடக்க போற ஒரு விஷயம் அதுல சந்தேகத்துக்கிடமான கேள்வி எதுவுமே இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு திங்கள் வரும் அப்படின்ற மாதிரியான உறுதியான செய்தி அது வசனம் அஞ்சுல பாருங்க திரும்பவும் எரிகோவில் இருந்த தீர்க்க தரிசிகளின் புத்தர் எலிசாவின் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிறவன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள் பாருங்க இது எலிசாவோட எலியாவோ நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயமில்லை தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் பெத்தையிலிருந்து எரிகோவிலிருந்து வர்றாங்க அவங்க எல்லாருக்கும் இது தெரியும் இன்னைக்கு தான் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு தான் எலிசா சொல்றாரு சரி தொடர்ந்து போவோம் வசனம் பதினஞ்சு பாருங்க எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசுகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே பாருங்க அவங்க எல்லாரும் வந்து இன்னைக்குத்தான் பூமியில் கடைசி நாள் அவர் பரலோகம் போக போறாருன்னு சொன்னாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இங்க அவங்க தூரத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு அவரோட ஆவி எலிசா மேல இறங்குது அதை பார்த்துட்டு திரும்பி வந்து சொல்றாங்க இதோ அடியாரோட ஐம்பது பலவான்கள் இருக்கிறார்கள் அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும் என்னங்க நடக்குது இவங்க தான் ஒரே அறிஞ்சிருந்த இந்த செய்தியை வந்து எலிசா கிட்ட கேட்டாங்க எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாரே உனக்கு தெரியுமா அப்படின்னு தான் வந்து எலிசா கிட்ட திரும்பவும் சொல்றாங்க எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆளுங்களை அனுப்பி எலியாவை தேடுவோம் அப்படின்றாங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க பாருங்க அனுப்ப வேணான்னு எலிசா சொல்றாரு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி போங்கன்னு சலிப்புல சொல்லி அனுப்புறாரு எலிசா ஐம்பதே பேர் மூணு நாள் தேடுறாங்க எலியாவை கண்டுபிடிக்கல ஆனா வசனம் பதினேழு பாருங்க போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையான்னு கேக்குறாரு எலிசா அனுப்ப வேண்டாம் தேவையில்லைன்னு சொன்னாரு முதல்ல எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு இங்க பூமியில் அவரை தேடி அலைகிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு எலிசாவுக்கு நல்லா தெரியும் ஆனா பாருங்க சுத்தி இருந்தவங்க அவரை தொந்தரவு பண்ணாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஒருவேளை எலிசா உறுதியா மறுத்திருந்தா அவங்க நூத்துக்கணக்கான கதைகளை சொல்லியிருப்பாங்க எலியாவோட இடத்துக்கு இவர் வந்ததும் எலியாவை பத்தி கவலைப்படலை பாருங்க ஒருவேளை எலியா வந்துட்டா எலிசா திரும்பவும் அவரோட தலைமையின்கீ இருக்க வேண்டியிருக்கும் இல்லையா அதான் தேட வேணான்னு சொல்றாரு அப்படின்னு ஆள் ஆளுக்கு கதை பேசியிருப்பாங்க அந்த சூழல்ல எலிசாவை அவங்க தொந்தரவு பண்ணாங்க நிர்பந்திக்கப்பட்டார் எலிசா அதனால அவர் சரி தேடுங்கன்னு சொன்னார் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னாலும் அவர் அதை செய்ய விரும்பலனாலும் அவருக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னாலும் ஆண்டவர் ஏற்கனவே தம்மோட மக்களுக்கு ஆவியில உணர்த்தி இருந்ததுக்கு நேர்மாறா இருந்தாலும் ஆண்டவர் கட்டளைட்டதுக்கு நேர்மாறா வேற வழி இல்லாம எலிசா தேடுங்கன்னு சொன்னாரு ஆண்டவர் உங்களுக்குள்ள போட்டிருக்கிற விஷயங்களுக்கு எதிரா செய்றதுக்கு நீங்க நிர்பந்திக்கப்படுறீங்களா ஆண்டவர் ஏற்கனவே காட்டினதுக்கு எதிரா செயல்பட கட்டாயப்படுத்தப்படுறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விருப்பங்களுக்கு எதிரா செயல்பட நெருக்கப்படுத்தப்படுறீங்களா உங்களோட ஆழ்தன்மைக்கு எதிராக செயல்பட அழுத்தம் கொடுக்கப்படுறீங்களா எலிசாவுக்கு அப்படியான அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படி ஒருவேளை நீங்க நிர்பந்திக்கப்பட்டாலும் ஆண்டவரை நம்புறதுக்கு நீங்க கத்துக்கணும் ஆண்டவரே நீர் என்னோட மரியாதையை காப்பாத்துங்க எலிசாவுக்கு ஏன் அப்படி நடக்கணும்னு நீங்க நினைக்கலாம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் அரசாங்கம் ஏதாவது அதோட கொள்கையில செயல் திட்டங்களில் தோற்று போயிருச்சுன்னா அவங்க யார் மேல பழி சுமத்துவாங்க அந்த அரசாங்கத்தோட முகத்தை தான் உதாரணத்துக்கு அமெரிக்க நாடுகள் ஒரு கொள்கையில தோற்று போயிருச்சுன்னு வைங்க எல்லாரும் அந்த பிரசிடென்ட் மேலதான் பழி சுமத்துவாங்க இந்தியா மாதிரி ஒரு நாடுன்னு வைங்க பழி பிரதமர் மேலதான் சுமரும் அதாவது அரசாங்கத்தோட முகமா யாரு இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் எல்லா பழியும் சுமரும் எலிசாவும் அப்படியான ஒரு நிலையில தான் இருந்தாரு எல்லா தீர்க்கதரிசுகளோட முகமா அவர் இருந்தாரு இப்ப இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டா அதாவது எலிசாவோட முதல் பணி அது தோல்வியை தழுவினா அது எலிசாவோட விருப்பத்துக்கு மாறா நடந்திருந்தாலும் கூட அதை செய்ய அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது சம்மதிக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டது அந்த முயற்சி தோல்வியை தழுவிருச்சு எலிசாவோட முதல் பணி தோல்வியில முடிஞ்ச மாதிரியான ஒரு தோற்றம் உண்டாகிருச்சு சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு உள்ள போட்ட விஷயங்களுக்கு எதிராக செயல்பட உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படலாம் ஜான் இதை செய்யன்னு என்ன நெருக்குனாங்க எல்லாமே தோல்வியில முடிஞ்சு போச்சு ஜனங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க இந்த ஆள் இந்த ஆள் தானே தலைவன் அவரோட முதல் வேலையே தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிரிக்கிறாங்க நான் இதை செய்ய விரும்பல ஜான் ஆனா எனக்கு இதை செய்ய சொல்லி பயங்கர அழுத்தம் அப்படியான சூழலில் தான் எலிசா இருந்தார் கடைசியா உங்கள ஆண்டவர் எலிசா சொன்ன மாதிரி நான் முதல்லயே சொல்லலையா அப்படின்ற மாதிரி இடத்துக்கு கொண்டு வருவாரு தன்னோட நியாயத்தை சொல்றதுக்கான வாய்ப்பு எலிசாவுக்கு கிடைச்சது சில சூழல்களில் உங்களோட தரிசனங்களுக்கு எதிராக செயல்பட நீங்க நெருக்கப்படலாம் அந்த தருணங்கள்ல நீங்க ஆண்டவரை நம்பி அவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு பயங்கர அழுத்தமா இருக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வேற எதுவும் என்னால செய்ய முடியல உங்களை நம்புறேன் உங்களை நோக்கி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்களோட நியாயத்தை விளங்க பண்ணுவாரு சரியான தருணத்தில் நீங்கள் குற்றமற்றவர்னு எல்லாருக்கும் தெரிய வரும் அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்னதான் நடந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காட்டின விஷயங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டி வந்தால் அதுக்கு நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டா செய்யுங்க ஒரு வழி இல்லை அப்படின்ற தருணத்தில் நீங்கள் செய்யுங்க ஆண்டவர் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க உங்களோட நியாயத்தை அவர் வெளிக்காட்டுவார் என்னோட வாழ்க்கையில நான் இதை பல முறை சந்திச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொன்னதுக்கு மாறா என்னோட விருப்பத்துக்கு மாறா நிறைய தருணங்கள்ல செயல்பட நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் நமக்கு சிறந்தது எதுன்னு அறிஞ்சிருக்கிறாரு எப்படி நம்மோட நியாயத்தை விளங்க பண்ணி நம்மள குற்றமற்றவர்களா நிறுத்தணுங்கிறது அவருக்கு தெரியும் நீங்க குற்றமற்றவர்னு சரியான நேரத்துல அவர் சரியா காட்டுவார் ஆமேன் பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோடய யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டோரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணிய உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக